இப்போ நீட்டு தேர்வு சம்மந்தமான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்குது. இதில் நம்ம தேவையில்லை கருத்து சொல்லாமல் இருக்கலாங்கிற அளவுக்கு ஆகிவிட்டாங்க, இருந்தாலும் சொல்லுவோம். அப்போ நீட்டு தேர்வில் என்னென்னு கேட்டால், நம்ம நாட்டு சட்டப்படி எந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் கவர்னர் தான் என்ன செய்யணும் டிசைட் பண்ணக்கூடியவர்னு இதை எழுதி வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த கவர்னர் பதவி எடுத்தால்தான் அல்லது அவருடைய அதிகாரம் என்னதுன்னு வரம்புக்குட்பட்டு அது வந்து அரசியல் சட்ட திருத்தினாலே தவிர, இது வந்து அவங்களுடைய நினைச்சே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்கு எதிராக கூட இவன் வந்து நியமிக்கப்பட்ட சம்பளத்துக்கு நியமிக்கப்பட்டவனுக்கு அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அவன் என்ன செய்கிறான் இருந்தாலே, இவங்க சட்டசபையில் தீர்மானம் போட்டு அனுப்புனா ஜனாதிபதிக்கு அனுப்புறா கூட நேரம் அனுப்பின அதிகாரங்கள பாருங்கள். சட்டசபையில் உள்ள ஒரு தீர்மானத்தை எங்கள் சட்டசபையில் இப்படி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் என்று சொல்லி ஜனாதிபதிக்கு அனுப்பி இதுகளுக்கு கேட்கணும். கவர்னர் இதுகளுக்கு தர முடியாது, ஜனாதிபதிக்கு தான் அனுப்பணும். அனுப்பினா எப்படி அனுப்பணுமா, இவன்கிட்ட கொடுத்து அனுப்பணுமா? ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாந்தா கூட சட்டசபையில் இருந்து சபாநாயகரை அனுப்பலாம்ல, அந்த உரிமையும் கூட தரப்படலை. நீ ஜனாதிபதி கடிதம் எழுதுவதாக இருந்தால் கவர்னருக்கு அனுப்பணும், அவரே அனுப்ப அதுக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புறதா இல்லைன்னு முடிவு எடுப்பாரான். அதை பல மாதங்கள் கிடப்பில் போட்டு வச்சுப்பிட்டு இதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டு பேசாமல் இருக்க வேண்டியான திருப்பி இது சரியில்லைன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கான் ஜனாதிபதி கவர்னர். அதை என்ன செய்வாங்கன்னா மறுபடியும் ஒருக்கா தீர்மானம் போட்டு அனுப்புவாங்க, அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது அவர் மறுக்க முடியாது, ரெண்டாவது என்ன செய்யணும் அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பணும். அல்லது என்ன செய்வார்னு கேட்டால் ஒரு அது ஒரு 6 மாதம் கிடப்பில் போட்டு வச்சுருப்பார், அப்படின்னா கிருப்பியில் செஞ்சு வச்சுக்கிறாங்க சட்டத்தில். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி விளையாடுறதுக்கு என்ன காரணம்? ஜனாதிபதி இந்த கவர்னர் என்பவன் வந்து சும்மா நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் விளங்குதா, சம்பளத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஆள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அப்படியான ஒரு பதவியை ஏற்ப வைத்து கொண்டு நீ ஒட்டுமொத்த மக்களை ஆட்டி படைக்க நினைத்தாயானால் அது சரியில்லைன்னு பாடம் புகட்டாத காரணத்தினால தான் இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க. இப்போ கூட இவ்வளோ பெரிய வேலை செய்கிறாங்களே, இதை வந்து நாங்கள் மக்கள் ஏற்றுக்கிறலங்கிற அளவுக்கு ஒரு கிடுகிடுக்கிற ஒரு போராட்டம் அறிவிக்க வேணாம், அதுக்கு பிறகு அவன் செய்ய தைரியம் வருமா? ஒட்டுமொத்த மக்களே திரண்டு என்ன செய்யணும், சென்னை ஸ்தம்பிக்கணும், இந்த கவர்னரை தூக்குறியா இல்லையா? அப்போ பார்ப்போம், நம்ம நினச்சபடி இல்லைங்க, மக்கள் பூரா கொந்தளிக்கும் பொழுது நீ எந்த ஊருக்கும் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துவோம், எங்கே போனாலும் கிரவ பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம் என்கிற அளவுக்கு அதை செய்கிற ஒரு விஷயத்திற்கு இவங்களை திருப்பி ஒருக்கு அனுப்புவோம், சும்மா அல்ற சில்ற கட்சிகளை விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுவோம், இதெல்லாம் ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாது. சேர்றதாக இருந்தால் அந்த இந்தி திணிப்பு நேரத்தில் எப்படி செஞ்சீங்க, இதை திமுக இந்தி திணிப்பு நேரத்தில் நாடே ஸ்தம்பிச்சிச்சா இல்லையா? நேரே பணிஞ்சு போய் நெஞ்சாரு அந்த திணிக்கிறத வாபஸ் வாங்கிட்டு இனிமேல் திணிக்க மாட்டோன்னு உறுதிமொழி கொடுக்குற அளவுக்கு நிலைமை வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆளுங்கட்சி செய்யலை என்று சொன்னால் நீங்கள் அரசின் சார்பாக செய்ய வேணாம், உங்கள் கட்சியின் சார்பாக இந்த கவர்னரை திரும்ப பெற சொல்லி மக்கள் விரோத மக்களுக்கு எதிராக நடப்பதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம்னு அறிவித்து எல்லாரையும் கூப்பிடுங்க, ஒட்டுமொத்த மக்களும் வந்து நிற்பாங்க. எல்லாம் வெறுக்கிறாங்க, என்னடா நம்ம ஜனநாயக நாடுங்கிறோம், நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்னு இந்த தேர்ந்தெடுத்த அரசாங்கம் எடுக்கிற ஒரு முடிவை ஒத்த மனசு நின்றுக்கிட்டே முடியாதுன்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பில் இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். மக்கள் கரெக்டாக இருக்கிறாங்க, நீங்கள் சரியில்லை. இப்போ என்ன செய்றீங்க, நீங்கள் இன்னொரு தீர்மானம் போட்டு அனுப்புங்க, சட்டப்படி எடுக்கிறவனு செய்யணும். நீங்கள் அரசியல் படி என்ன செய்யணும், சட்டப்படி செஞ்சால் மட்டும் போதுமா? சில விஷயங்கள் அரசியலாக இப்போ அரசியலாக நடத்தணும், உனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது அப்படி காட்டினா தான் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆஹா, இந்த மாதிரி மக்கள் பூரா கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, நீட்டுன்னு சொன்னாலே உள்ள நாட்டுக்குள்ளே இருக்க முடியாது ஆக்கிடுவாங்க போல இருக்கு என்று அச்சம் வர்ற அளவுக்கு போராட்டம் இருக்கணும். ஆஹா, நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லை என்று காட்டுகிற அளவுக்கு நீங்கள் அரசியல் செய்யாமல் நீ இப்போ நினைஞ்சிட்ருக்குறீங்க, வாழ் உரிமை கட்சி அந்த எஸ்டிபி இந்த மாதிரி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ண விட்டு படகி பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அதுவும் செய்யத்தான் வேணும். அதையெல்லாம் விட ஒரு பிரம்மாண்டமாக நீங்கள் செஞ்சு நீங்கள் ஆளுநருக்கு நீங்கள் அந்த மாதிரி அடிமைத்தனம் பண்ணால் கட்டுப்பட மாட்டோம், முடிஞ்சதை பார்த்துக்கின்ற அளவில் நிற்கணும், களைக்கட்டுமே களைச்சு அது மாதிரி போட்டு விட்டு தினமலரை விட்டு எழுத வச்சுட்றாங்க. கவர்னர் வந்து எழுதி விட்டாரு, அரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, களைச்சி போடுவாங்கங்கிற மாதிரி என்ன செய்கிறது, ஒரு பீதியை உண்டாக்குறது. கரடா பார்ப்போம், களைச்சி விட்டு நீங்கள் இவர் வந்த முடியுமா? நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசவர் காரணம் இல்லாமல் களைச்சின்னு சொன்னால் நாங்கள் பார்த்துட்ருப்போம் வேடிக்கை என்று தமிழ் மக்கள் காட்டுவார்கள். தமிழ்நாட்டில் பல தடவை காட்டியிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு போர்க்குணமிக்க ஒரு மக்கள்கிட்ட வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க.
அந்த அம்மா ஒரு மம்தா பானர்ஜி இந்த அழகாக டீல் பண்ணுறாங்க, கவர்னர் ஆட்டம் போடுறானாங்கலாம், கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்தாங்க, கவர்னர் கொண்டு அனுப்பாத. இங்கே என்ன செய்கிறாரு, தலைமைச் செயலாளர் வந்து அவருக்கு கவர்னருக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, டிஜிபி கடிதம் எழுதுறாரு கவர்னர் கேட்பார். கவர்னர் என் ஒன்ட்ட கேட்குறாரு, கவர்னர் வந்து முதல்வர்கிட்ட கேட்கணும், முதல்வர் வாங்கி என் கொடுக்கணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி யாரும் கவர்னருக்கு நேரடியாக கொடுக்க வேணான்னு சொல்ல தெரிஞ்சா இவருக்கு. அப்போ ஒரு ரொம்ப பணிகள்லாம் போகக்கூடாது. சொல்லுவீங்க மேடை பேச்சுனோட பதவி என்பது வேட்டி மாதிரி துண்டு மாதிரி தட்டை மாதிரின்ற ஒரு டைலாக் பேசுனா பத்தாது, அப்படி இருக்கணும். நம்மளை மனங்கட்டவனாக சுயமரியாதையோடு விளையாண்டு பார்க்குறாங்க. இங்கேருந்து நியமிக்கப்பட்ட ஒருத்தன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அடிமைப்படுத்த நினைக்கிறான். அப்போ நம்முடைய ஓட்டுக்கு நம்முடைய உரிமைக்கு அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. நம்முடைய மானவ மரியாதை சுயமரியாதைக்கு ஒரு பங்கை ஏற்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்கள் செய்யணும், நீங்கள் எங்கள் மக்களுடைய நிலை இதுதான் நீ காட்டினா தானுங்க ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் வரேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையே. ஆகா, நம்ம இப்படி போனால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் வெறுப்பார்கள். தமிழகத்தில் நம்ம கால் ஊண்டனமாக இருந்தால் இந்த கவர்னருங்கிற வந்து பொம்மையாக வச்சா தான் கால் ஊண்ட முடியும். கவர்னரை வச்சுக்கிட்டு தொல்லை கொடுத்தோம் என்று சொன்னால் நம்ம பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு எப்படி காட்ட முடியும்? அப்போ எரியறதை எடுத்தால் கொதிக்கிறது அடங்கிருப்பாங்கள்ல, விறகு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன், விறகு போடுங்கன்னா கொதிக்கிற அடங்கி போயிடுறேன். அந்த வேலையை செய்யுங்க. அதனால் இந்த நீட்டு தேர்வுக்கு பிறகு மிரட்டல் ஜாஸ்தியாக வருது. டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க, கவர்னர் அதிகாரம் என்னென்னு தெரியாமல் பேசுகிறார்கள். அவர் நினைத்தால் கலைத்து விடலாம், நினைத்தால் கலைச்சிருவியா? அப்போ நினைத்தால் கலைச்சி விடலாம்னா உனக்கு நினைச்சால் கலைக்க முடியும்னா நாங்கள் என்ன செய்வோம்? செஞ்சு காட்டியிருக்கிறோம். மக்களுக்கு மேலேன்னு பெரிய ஆளா? உன்னுடைய பவர்லாம் மக்களுக்கு மிஞ்சினதா? அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதை கொண்டு போகணும். நீட்டு தேர்வுக்கெல்லாம் வந்து இல்லைன்னா நீங்கள் எல்லாமே சிறைவாசி விஷயம் எல்லாத்துக்கும் மறக்கத்தான் போகிறான். எல்லாத்தையும் திருப்பி திருப்பி அனுப்ப போகிறான், அல்லாடி கடப்பில் போட போகிறான். இதுதான் நடக்க போகுது. நீங்கள் நிர்வாகமே பண்ண இயலாது. அவனுக்கு எப்போ நீங்கள் அவன் சரியாக இருப்பான்னு கேட்டால், இது நம்ம அரசாங்கத்தோட மோதல் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தமிழக மக்களோட உள்ள மோதல் அது இருக்குன்னு விளங்கினாண்டா செய்ய மாட்டான். நீங்கள் தமிழக மக்களுக்கு எதிரானதுன்னு காட்டுற அவசியம் இருக்கா உங்களுக்கு இல்லையா? திமுகவுக்கும் கவர்னருக்கு உள்ள மேட்டராக இது, தமிழக மக்களுக்கும் உள்ள கவர்னருக்கும் உள்ள மேட்டரு. அப்போ தமிழக மக்களே இப்படி எதிர்க்கிறார்கள்னு நீங்கள் காட்ட தவறினால் நீங்கள் அனுப்புகிற எல்லா விதமான பல இன்னும் இது மட்டுமில்லை, இன்னும் பல இவங்க அனுப்பின தீர்மானங்களை அவரை கை ஒத்துக்கொள்ளாமல் பெண்டிங்கில் வச்சுருக்கான் அன்ன வரைக்கும் கவர்னர். அப்போ எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்க? அவள் எதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? அப்புறம் என்னடா வெள்ளக்காரன் சுதந்திரம் பெற்றோங்கிறீங்க? சுதந்திரம் பெற்றால் என்ன அர்த்தம்? எங்களுக்கு மக்கள் ஆட்சி, பேர் மக்கள் ஆட்சி, மக்களுக்கு தான் ஆட்சி, குடிமக்களுக்கு தான் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மக்கள் ஆட்சி கிடையாது மன்னர் ஆட்சி மாதிரி போகிறீங்க. கவர்னர் மன்னரா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், அவர் சரியான கிடுக்கிடுக்கிற ஒரு போராட்டம் நீங்கள் நடத்தி ஆகணும். ஆளுங்கட்சிக்கு நம்ம சொல்லிக் கொள்கிறோம், இது பயந்துக்கிட்டலாம் இருக்காதிங்க. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால்